என்னடா மாப்பிள்ள பண்றது இப்போ? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, பண்ணலாமா? பண்ணலாமே. உடந்தையில் கல்யாணமாகாத கன்னி பெண்களை வைத்திருக்கும் பெற்றோர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. காலையில் நடக்கவிருக்கும் ஒரு பெரிய இடத்து பையனின் அவசர கல்யாணத்திற்கு மணப்பெண் தேவை. தகுதிகள் அவசியம் இல்லை. முந்தி வருபவருக்கு முன்னுரிமை வழங்கப்படும். பெண்ணின் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் தலா 5 பவுன் தங்கச்சங்கிலி பரிசாக வழங்கப்படும். வயது வரம்பு 20 முதல் 30 வரை. அழகு அவசியம் இல்லை. வீட்டில் கல்யாணமாகாத கன்னி பெண் கவலை வேண்டாம், காலையில் எல்லாம் தீர்ந்துவிடும். இந்த அதிர்ஷ்ட ஆஃபர் விடியும் வரை மட்டுமே. பாத்தியாடா, இந்த ஊர்ல எவன் கல்யாணத்திலயாவது இவ்வளவு கூட்டத்தை பாத்திருப்பியா? என் செல்வாக்க பாத்துக்கோ. எல்லாரும் எப்படியும் கால காரித்து போயிட்டு போறாங்க. இதுல பெருமை அசிங்கப்படுத்துறேன் மாப்ள. இந்த பொண்ணை பார்த்தா எனக்கு இன்னும் சரியா பாடலடா. மாப்பிள்ள நல்லா விசாரிச்சிட்டோம், பொண்ணு சொக்க தங்கம். மாப்பிள்ள அந்த பொண்ணு வேணாண்டா, வேணாண்டா. மாப்பிள்ள இந்த பொண்ணு வேணாண்டா. ஏன் சொன்னா கேளு, வேணாண்டா. அதான் ஏன் மாப்பிள்ள, அவளை கல்யாணம் பண்ணா நம்ம பங்காளி முறை ஆயிரும்டா. ஏய் எல்லாருமே வா. உங்களுக்கு என்னடா பாவம் பண்ணு, எனக்கு ஏன்டா இப்படி ஒரு துரோகம் பண்றீங்க? மாப்பிள்ள சொன்னா கேள்றா, பொண்ணை தேடி போனவங்கள எங்க போனாங்கன்னு தெரியல. சத்தியமா சொல்றேன், இந்த பொண்ணை விட்டா வேற எந்த பொண்ணும் கிடைக்காது. அதுக்காக இவ்வளவு எப்படிறா? மாப்பிள்ள ஜோசிக்காரன் உனக்கு இந்த முகூர்த்தத்துக்குள்ள கல்யாணம் பண்ணணும்னு சொன்னானே தவிர ஒரு கல்யாணம் பண்ணணுமா ரெண்டு கல்யாணம் பண்ணணுமா சொல்லல. அதனால இப்போதைக்கு இவ கழுத்துல தாலையை கட்டு, ஒரு 4-5 மாசம் போட்டோம், அப்புறம் டைவர்ஸ் பண்ணிடு. அதுக்கப்புறம் ஒத்துக்கலன்னா அது பரவாயில்ல மாப்பிள்ள, நான் பாத்துக்கிறேன். மாமா ஆல்ரெடி பேசி அக்ரிமெண்ட் போட்டாச்சு மாப்பிள்ள, ஒன்னும் பிரச்சனை வராது, கவலைப்படாத. மாப்பிள்ள எனக்கு இவங்க சொல்றதுதான் கரெக்ட்னு படுது, இதை விட்டா நமக்கும் வேற வழி கிடையாது. சீக்கிரமா பால்கனிக்கு வா. என்னங்க பொண்ணு கிடைச்சிடுச்சா? ஏண்டி கத்துறேன், பொண்ணு. யோ மாமா பின்னாடி போடா, இதான் பொண்ணு, உள்ள கூட்டி போய் ரெடி பண்ணு. அப்படியே மூஞ்சில இந்த பூவெல்லாம் போட்டு மறைச்சிருக்கேன். ஏன் மறைக்கணும்? அது இல்ல, இது வரைக்கும் யாரு இந்த பொண்ணை பாக்கல, அதான் திடீர்னு பார்த்தா கண்ணு போட்டுருவாங்க. சரி சரி, நீ போயிட்டு வாங்க. சரிங்க வாங்க போலாம். உங்க பேர் என்ன? ஏய் இந்த மேட்டரை எவனாவது வெளியில சொன்னீங்க? நீங்க வெளியில சொல்லிடாதீங்க. அப்புறம் என்ன மேட்டர் வெளியே தெரியாத? நீங்க தாலியோட வெயிட் பண்ணுங்க, பொண்ணை எப்படி தூக்கி வர மாட்டோம் பார். தெரியுமாடா அவன் இந்த பக்கம் தான் வருவானா? ஆமாஜி, நம்ம மண்டபத்துல இருந்து வந்தா இது ஒண்ணுதான் வழி, அவன் இப்படியே தான் வரணும். அவன் வந்துட்டானே ஜி, வந்துட்டாங்களா? ஜி நீங்க அந்த பக்கம் வாங்க. ஏய் நல்லா வச்சிருந்தே வண்டி என்ன பதல. ஏய் போடா இப்படி. என்ன விடியத்துக்குள்ள அரைக்கவில்ல ஐயா, இத குடுத்துறணும்.
டேய் பழகுன தோஸ்துக்கு சொல்றேன்டா, தயவு செஞ்சு அவளை இறக்கி விடுறா. உன் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு முன்னாடி இவ கூட நான் ஃபர்ஸ்ட் நைட் நடத்தி காட்டுறேன்டா. அவ கூட நடந்தா அது உனக்கு தான்டா ஃபர்ஸ்ட் நைட்டு, அவளுக்கு இல்லடா. ஊருக்கு போற பஸ்ல ஊருக்கு போக பார்த்தனே ஜோடி தான்டா போட. ஏய், நானே பொண்ணு கிடைக்கலங்கிற டென்ஷன்ல இருக்கேன், இதுக்கு நான் நீங்க கூப்பிட்டேன். பொண்ணெல்லாம் கிடைச்சிருச்சு, போய் ஆக வேண்டிய வேலையை போய். கிடைச்சிருச்சா? யாரா பொண்ணு? என்னையா பொண்ணை மறைச்சு மறைச்சு வச்சிருக்காங்க? மாப்பிள்ள பண்ண வேலைக்கு மறைச்சுதான் வைப்பாங்க. பொண்ணு ஒரு நிமிஷம், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? எனக்கு பொண்ணு கிடைக்கலங்கிறதுக்காக நான் உங்களுக்கு கேட்கல, உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்க. இந்த முகூர்த்தத்தில் இல்லை, வேற ஒரு முகூர்த்தத்தில் கூட நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். உங்கள் மேலே பரிதாபப்பட்டு இதை கேட்கல, உங்களால் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுங்கிற நம்பிக்கையில் கேட்குறேன். வாழ்க்கைனா என்ன, அது எப்படி வாழணும்னே தெரியாத பல பேருக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. ஆனால் அந்த வாழ்க்கையை யார் மனசையும் கஷ்டப்படுத்தாமல் எப்படி வாழணும்னு தெரிஞ்ச உங்களுக்கு மறுபடியும் அந்த வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். என் அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்ல மருமகளா, எனக்கு பேக் போனா, நம்ம குழந்தைங்களுக்கு உலகத்திலேயே யாருக்கும் கிடைக்காத அம்மாவா, என் குடும்பத்தையே
நீங்க தாங்கி பிடிக்கணும்னு ஆசைப்படுறேன். சொல்லிடாதீங்கக்கா. சதபானம் பவதியதா சத்ய ஆதி சேவேந்திரியே பிரதிஷ்டதே.